கற்றாழை இயற்கையின் அதிசயம். பல நோய்களை தீர்க்கும் மருந்து தன்மை கற்றாழையில் உள்ளது. இதில் பல வகைகள் உள்ளன. இதில் சோற்று கற்றாழை மருத்துவ குணங்களுக்கென்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் காஸ்மெட்டிக் பொருள் உற்பத்தியிலும் மருத்துவத்திற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சிறு கற்றாழை மருத்துவத்திற்கும் காஸ்மெட்டிக் பொருள் தயாரிப்பிலும் முதலிடம் பெறுகிறது. சோற்று கற்றாழை மடல்களை பிளந்து நுங்குச்சுளை போல உள்ள பகுதியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நன்னீரில் 7 முதல் 10 முறை வரை நன்றாக கழுவி எடுக்க வேண்டும். அதன் பிறகு இதை மருந்தாக பயன்படுத்தலாம். கற்றாழையை கையால் தொட்டால் வாய் கசக்கும் என்பார்கள். கழுவி சுத்தம் செய்தால் கற்றாழையின் வெருட்டல் குணமும் கசப்பும் குறைந்துவிடும். சோற்று கற்றாழை வேர்களை வெட்டி சிறு துண்டுகளாக சுத்தம் செய்து இட்லி பானையில் பால் விட்டு வேர்களை தட்டில் வைத்து ஆவியில் வேக வைத்து எடுத்து நன்கு காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொடியை தினசரி 1 தேக்கரண்டி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய உறவு ஏற்படும். சதைப்பிடிப்புள்ள 3 கற்றாழையின் சதைப்பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அதில் சிறிது படிகார தூளை தூவி வைத்திருந்தால் சோற்றுப்பகுதியில் உள்ள சதையின் நீர் பிரிந்துவிடும். இந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து வைத்துக் கொண்டு தினசரி தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும், நல்ல தூக்கமும் வரும். கண்களில் அடிபட்டதாலோ இதர காரணங்களாலோ கண் சிவந்து வீங்கி இருந்தால் கற்றாழை சோற்றை வைத்து கட்டி இரவு தூங்கினால் வேதனை குறையும். 3 தினங்களில் நோய் குணமாகும். மூலிகை குளியல் எண்ணெய் தயாரிக்க சோற்று கற்றாழையின் சோற்று பகுதியை 1/2 கிலோவும் 1 கிலோ நல்லெண்ணெய் சேர்த்து கடும் வெயிலில் 30 தினங்கள் வைத்து எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். எண்ணெய் பசுமை நிறமாக மாறிவிடும். இதில் தேவையான வாசனையை கலந்து வைத்து கொண்டு குளியலுக்கு பயன்படுத்தினால் குளிர்ச்சி தரும் எண்ணெய் ஆகும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், தழும்புகள், வெயில் பாதிப்புகள், உலர்ந்த சருமம் என சரும நோய் எதுவாக இருந்தாலும் சிறிது கற்றாழை சாறை தினமும் தடவி வர நல்ல குணம் கிடைக்கும். ஆண்கள் சவரம் செய்யும் பொழுது ஏற்படும் கீறல்கள் காயங்களுக்கும் உடனடி நிவாரணம் பெற கற்றாழை சாறை பயன்படுத்தலாம். தீ காயங்களுக்கும் கூட கற்றாழை சாறு பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.